இந்திய மலேசிய ராணுவ ஒப்பந்தம் கைச்சாத்து. பாகிஸ்தானில் காவல்துறையினர் மீது துப்பாக்கி பிரயோகம். ஜம்மு காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படையினர் என்கவுண்டர். கடலில் சென்று கொண்டிருந்த போர்க்கப்பலின் ஹெலிகாப்டர் நடுக்கடலில் தரையிறக்கம். டாங்கி எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்தியா. ரஷ்ய விமானப்படை விமான தளத்தில் குண்டுவெடிப்பு, உக்ரைன் தாக்குதலாம். சிரியாவில் அல் கொய்தா தொடர்பு குழுவின் மூத்த தலைவரை கொன்றது அமெரிக்க படை. இந்தியா மற்றும் மலேசியாவுக்கு இடையிலான புதிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தாகி உள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் மலேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்மதீன் துன் ஹைசல் அவர்களுக்கும் இடையில் போர் விமானங்களை பரிமாற்றம் செய்வது குறித்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சுகோய் 30 MK என்ற தேஜஸ் உற்பத்தி போர் விமானங்களை மலேசியாவுக்கு விற்பனை செய்வது தொடர்பான ஒப்பந்தமான இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இதன்படி மலேசியாவுக்கு மேலும் 18 தேஜஸ் போர் விமானங்களை இந்தியா எதிர்வரும் வருடங்களில் கையளிக்க உள்ளதாகவும் இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் காவல்துறையினரின் போலியோ தடுப்பு பிரிவினர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, பாகிஸ்தான் காவல்துறையினரின் போலியோ தடுப்பு பிரிவினர் போலியோ தடுப்பு பணியினை மேற்கொண்டிருந்த சமயம் இனந்தெரியாத நபர் மூலம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 3 காவல்துறையினர் கொல்லப்பட்டுள்ளதாகவும், போலியோ மருந்தினை பெற்றுக் கொண்டிருந்த சிறு பெண் பிள்ளை காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தான் பயங்கரவாத இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்திருப்பதன் பலனை இப்போது அனுபவிக்க தொடங்கியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியாக தெற்கு காஷ்மீரின் குல்கம் மாவட்டத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற என்கவுண்டரில் 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இவற்றில் இருந்து சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாகவும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பயங்கரவாதிகளின் அத்துமீறல்கள் காரணமாக தேவையில்லாத பதற்றமான சூழல் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் மட்டும் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் 70 என்கவுண்டர்கள் இந்திய படைகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் சுமார் 120 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் 30 வெளிநாட்டவர்களும் மிகுதி பாகிஸ்தானியர்களும் அடங்குவதாக எல்லை பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. தன்னாட்டு மைய உற்பத்தியில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு துறையினர் தற்போது புதிய சாதனை மைக்கல்லினை எட்டியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் DRDO என்ற தன்னாட்டு ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகிய டாங்கி எதிர்ப்பு ஏவுகணை நேற்றைய தினத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் உள்ள அகமத் நகரில் உள்ள KK ராணுவ தளத்தில் வைத்து மேற்படி பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மேற்படி டாங்கி எதிர்ப்பு ஏவுகணையானது குறுந்தூர ஏவுகணையாக தொழிற்படும் என்பதுடன் மேட் இன் இந்தியா என்ற பொறிமுறையின் கீழ் உருவாக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்ட 2வது எதிர்ப்பு ஏவுகணை இதுவாகும் என்றும் இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேற்படி பரிசோதனை வெற்றிக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உக்ரைன் எல்லைக்கருகில் உள்ள ரஷ்ய விமானப்படை விமான தளத்தில் குண்டு ஒன்று வெடிப்பதை காட்டும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. உக்ரைன் எல்லையில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள க்ருஸ்க் என்ற ரஷ்ய நகரம், அங்கு ரஷ்ய விமானப்படையின் விமான தளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த விமான தளத்தில் குண்டு வெடிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த பகுதியின் ஆளுநர் தாங்கள் உக்ரைனுக்கு சொந்தமான ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்திய காட்சி அது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அது பைராக்டார் TB2 ரக ட்ரோன் மூலம் உக்ரைன் க்ருஸ்க் என்ற விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை காட்டும் காட்சியாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. ட்விட்டரில் இந்த வீடியோ வெளியாகிய நிலையில் அதன் உண்மைத்தன்மை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. சிரியாவில் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய குழுவை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்பு படை தரப்பில் சிரியாவில் இட்லிப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக அமெரிக்க படை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தது. இந்த தேடுதல் வேட்டை அல் கொய்தாவுடன் தொடர்புடைய குழுவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அபு ஹமாஸ் அல் எமனியை மையமாக கொண்டிருந்தது. இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் தனியாக சென்ற அபு ஹமாஸ் மீது எங்கள் படையினர் நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளார்.
சிரியாவில் இருந்து அமெரிக்க குடிமக்கள் மீது அபுகமாஸ் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டியுள்ளது. இந்நிலையில் அவர் அமெரிக்க படையால் கொல்லப்பட்டிருக்கிறார். அபுகமாஸ் மரணம் குறித்து சிரிய பாதுகாப்பு படை தரப்பில் ஏவுகணை தாக்குதலில் அபுகமாஸ் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் அவரது உடல் ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் அமெரிக்க எல்லைக்கருகே உள்ள வான்கூவர் தீவில் இருக்கும் சானிச்சில் ஒரு வங்கி செயற்பட்டு வருகிறது. இந்த வங்கிக்குள் இரண்டு பேர் துப்பாக்கியுள்ள ஆயுதங்களுடன் புகுந்துள்ளனர். இதனை பார்த்த வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் வங்கிக்கு விரைந்து வந்து அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். வங்கிக்குள் இருக்கும் மக்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் இறங்கினர். அப்போது இரண்டு மர்ம நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதில் மர்ம நபர்கள் இரண்டு பேரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். மர்ம நபர்கள் சுட்டதில் 6 போலீசார் படுகாயம் அடைந்தனர். இதற்கிடையில் மர்ம நபர்கள் வந்த வாகனத்தை சோதனை செய்த போது அதில் வெடிகுண்டு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வங்கி அருகே வசிக்கும் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறும் போது வங்கியில் புகுந்த இரண்டு பேர் அதிக ஆயுதங்களை வைத்திருந்ததாகவும் கவச உடை அணிந்ததாகவும் தெரிவித்திருந்தனர். 6 போலீசார் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இரண்டு நபர்களை பற்றிய எந்த ஒரு தகவல்களையும் போலீசார் வெளியிடவில்லை. வங்கியில் கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் புகுந்தார்களா அல்லது வேறு காரணமா என்று போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 135 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதி தீயில் எரிந்து சாம்பலாகியுள்ளது. சானிட்டரி லண்டாப்பில் அருகே 100 ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் அங்கு சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளது. இந்த காட்டுத்தீயால் கலிபோர்னியாவின் வான்வழி முழுவதும் அடர்ந்த நிறமாக மாறியதுடன் புகை மண்டலங்களாகவும் காட்சியளித்தன. காடுகள் கருகி சாம்பலாகியுள்ள நிலையில் இதுவரை 75% காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் VS பதானியா சென்ற இலகு வகை ஹெலிகாப்டர் போர்க்கப்பலில் தரையிறங்கியது. இந்திய கடலோர காவல்படையின் பணிக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ALH Mark 3 வகை இலகு ரக ஹெலிகாப்டர் தான் இது என்றும் தெரிவிக்கப்பட்டது. குஜராத்தின் போர்பந்த் கடற்படை அருகே புதிய வகை ஹெலிகாப்டரில் கடலோர காவல்படை தளபதி பயணம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.